அந்த மாதிரி வந்துக்கணும். இன்னத்துல போட்டுக்கணும். வந்து என்னன்னா, இந்த புரோட்டா பிசைஞ்சு வச்சதை வந்து அரை மணி நேரத்துக்கு வந்து ஊற வச்சுக்கணும். A few moments later. Brota vandu eduthu indha mari shape panni potran. Matti vachi indha mari seivanuma. Thank you.
வந்து சப்பாத்திக்கல வச்சு தேய்ச்சிக்கிட்டு இந்த பரோட்டா ஷேப்பு தேய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி கோடு போட்டுட்டு தான் உங்களுக்கு கொஞ்சம் ஷேப்பே வரும், புரோட்டா ஷேப்பு. இந்த ஷேப் வந்துருச்சு. இது அப்படியே எடுத்து தோசைக்கல்ல போட்டுக்கலாம். கருகிற வரைக்கும் நீங்கள் புரோட்டா போடணும், அப்படியே எண்ணெய் ஊற்றிட்டு. கறிட்டே இருக்கும். எவருங்க புரோட்டா எப்படி வந்திருக்குன்னு நான் புரோட்டா பார்த்துக்கோங்க, நல்லா பார்த்துக்கோங்க. நான் புரோட்டா இதான். நீங்கள் கடையில் போய் வாங்குறதுக்கு நீங்கள் வீட்டிலே செஞ்சுட்டு போயிடலாம். மைதா மாவு, கொஞ்சம் கோதுமை மாவு, ஜீனி, அப்புறம் வந்துட்டு எண்ணெய், நாலே பொருட்கள்னால் நீங்கள் வீட்டில் செஞ்சுட்டு போயிடலாம். கடையில் விட்டு வாங்குறதுக்கு ஈஸியாக செய்யலாம் புரோட்டாவை. பாருங்க
கடையில் வாங்குற பரோட்டாவோட நல்லாயிருக்கும். இதான் பரோட்டா, பார்த்துக்கோ உங்கோ சூடான பரோட்டா. பாருங்க நம்மளோட பரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்க ஒரு ஒரு லேயரை நான் எடுத்து காமிக்கிறேன். கடையில் வரதோட ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பரோட்டா சுடுது, ஆறுனானே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். லேயர்ல வருது பாருங்க, நம்ம ஒரு பரோட்டா மட்டும் செய்யலை, இன்னும் நம்ம வந்து மூணு பரோட்டா செய்கிறோம். ஒரு பரோட்டா எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்க. இந்த வீடியோ ரொம்ப நேரம் போகும், பரவாயில்ல போயிட்டு போகுது. லேயர்லாம் வருது பாருங்க, எப்படி சூப்பராக வருது பாருங்க. கடையில் வாங்கிட்டு வீட்டில் இருந்தப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.